ஒரு நாள் உலகக்கோப்பை 2023 தொடரில் பார்த்தீங்கன்னா இந்திய அணி தன்னுடைய முதல் லீக் ஆட்டத்தில் ஆஸ்திரேலிய அணியை எதிர்த்து அக்டோபர் 8 சென்னையிலும் களமிறங்க இருக்காங்க. அதாவது இந்திய அணி பார்த்தீங்கன்னா சமீப காலமாகவே வலிமையான தோக்கம் தருவதற்கு ஓபனர்களில் ஒருவர் பெரிய ஸ்கோர் அடிப்பது தான் முக்கிய காரணமாகவே இருந்து வந்திருக்கு. நம்ம சிப்மன் கில், ரோஹித் சர்மா இருவருமே அபாரமாக விளையாடுவதால உலகக்கோப்பையிலுமே வலிமையான துவக்கமும் அமையும் எனவும் கருதப்பட்டு வந்திருக்கு. மூன்றாவது இடத்திற்கு பார்த்தீங்கன்னா விராட் கோலியை விட்டால் வேற யாரும் ஆளு இல்லை என்பதும், அதுவும் தற்பொழுது நம்ம விராட் கோலி சரியான ஃபார்மிலும் இருந்து வந்திருக்காரு. ஆகையான அதிரடி காட்ட வாய்ப்பிற்கு மேலும் 4 மற்றும் 5 ஆகிய இடங்களில் KL ராகுல், இஷான் கிஷான் ஆகியோர் இடம்பெற்றால் நன்றாக இருக்கும் என ராபின் உத்தப்பாளர்களும் கணித்து வந்திருக்காங்க. சென்னையில் பார்த்தீங்கன்னா பிச்சு சுழலுக்கு சாதகமாக இருக்கும், நம்ம ஷேசேரால் இங்கு சிறப்பாக செயல்பட முடியும். இருந்தாலும் கூட இஷான் கிஷானின் அதிரடி ஆட்டம் இடது கை பேட்டர் போன்ற காரணங்களுக்காக ஷேசேயருக்கு மாற்றாக இஷான் கிஷானை உத்தப்பா சேர்த்து வந்திருக்காரு. 6-7 ஆகிய இடங்களில் பார்த்தீங்கன்னா ஹர்திக் பாண்டியா, ரவீந்திர ஜடேஜா ஆகிய ஆல்ரவுண்டர்கள் களமிறங்க வேண்டும் என ராபின் உத்தப்பா அவர்களும் தெரிவித்து வந்திருக்காரு. இந்த 2 பேருமே பேட்டிங், பந்து வீச்சு, ஃபீல்டிங் என அனைத்திலுமே அசத்தக்கூடியவர்கள், இவர் எக்ஸ்பெக்டராக இருப்பவர்கள் எனவும் கூறி வந்திருக்காங்க. மேலும் பார்த்தீங்கன்னா ரவிச்சந்திரன் அஸ்வின், குல்தீப் யாதவ் இருவருமே சுழலில் அதிக வேரியேஷன்கள் வைத்துட்டு இருக்காங்க. ஸ்பின்னர், ஸ்பின்னர், ரிஸ் ஸ்பின்னர் என இருவருமே இந்த உலகக்கோப்பையில் எதிரணி பேட்டர்களை திணறடிப்பார்கள் என ராபின் உத்தப்பா அவர்களும் கணித்து வந்திருக்காங்க. பும்ரா, முகமது சிராஜ் ஆகிய வேகப்பந்து வீச்சாளர்கள் தேவையான நேரத்தில் ரன்களை கட்டுப்படுத்தவும் தேவையான நேரத்தில் விக்கெட்களை வீழ்த்துக் கொடுக்கவும் வல்லமை படைத்தவர்கள், அவர்களால் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த முடியும் என ராபின் உத்தப்பா அவர்களும் கூறி வந்திருக்காங்க. இதைத் தொடர்ந்து இந்திய உலகக்கோப்பை 11 அணியில் பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா அவர்கள் கேப்டனாகவும், சிப்மன் கில், விராட் கோலி, KL ராகுல், இஷான் கிஷன், ஹர்திக் பாண்டியா, ரவீந்திர ஜடேஜா, ரவிச்சந்திரன் அஸ்வின், குல்தீப் யாதவ், ஜாஸ்பீர் பும்ரா, முகமது சிராஜ் ஆகியோரும் கருதப்பட்டு வந்திருக்காங்க. சரி ஓகே, இது போன்ற கிரிக்கெட் பற்றி வெளியாகும் அனைத்து செய்திகளை நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய கிரிக்கெட் நியூஸ் அப்டேட் ஒன்று நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்க நம்ம வீடியோவை மிஸ் பண்ணாம பார்க்கலாம்.